அவிட்டம் 3-4 பாதங்கள், சதயம் 1-2-3-4 பாதங்கள், பூராட்டாதி 1-2-3 பாதங்களை கொண்ட கும்ப ராசி. இந்த ராசிக்கு அதிபதி சனி கிரகம். இந்த சனி கிரகமானது இந்த புத்தாண்டில் இந்த ராசிக்காரர்களுக்கு 11-ஆம் இடத்தில் சனி கிரகமும் கேது கிரகமும் குரு கிரகமும் 5-ஆம் இடத்தில் ராகு கிரகமும் சஞ்சரிக்கப் போகிறார்கள். சனி கிரகம் ஆதிபத்தியமாக உள்ளதால் 11-ஆம் இடத்தில் சனி கிரகம் வருவது மிக உன்னதமான அதியோகத்தை கொடுப்போம் என்பதில் எந்தவித சந்தேகமில்லை. நல்ல வியாபாரத்தில் விருத்தியும், நல்ல புது வீடு வாங்கும் யோகமும், புது கட்டடம் கட்டும் யோகமும், ஷேர் பிசினத்தின் நல்லவித எல்லாவித நன்மைகளும், எல்லாவித மன மகிழ்ச்சியையும் செல்வத்தையும் எல்லாவித சிறப்புகளான அந்தஸ்தையும் பெறலாம் என்பதில் எந்தவித சந்தேகமில்லை. 3, 5, 7-ஆம் இடத்தினை குருபார்வை பூர்ணமாக உள்ளது. மேலும் 11-ஆம் இடத்தில் உள்ள குருவினால் நல்ல ஸ்தானம், தேக ஆரோக்கியம், தனம், பூமி, வீடு, புத்திரன், ஸ்திரீஹிரண்யம், தானியம், வஸ்திரம், வாகனம் ஆகியவற்றை கொடுப்பார். மேலும் நல்ல சரீரத்தினையும் பெரும் தனத்தையும் அடையும் வாய்ப்பும், நூதன வாபன சேர்க்கையும், மனக்கவலிலிருந்து விடுதலை அடையும் வாய்ப்பும், நல்ல புகழையும் கீர்த்தியையும் அடையும் வாய்ப்பும் உள்ளது. மேலும் 3-ஆம் இடத்தினை குருபார்வை படுவதால் இந்த ராசிக்காரர்களுக்கு எல்லா வெற்றியும் என்மையை போகம் அனுபவிக்கவும் நல்ல பராக்கிரமத்தினை அடையும் வாய்ப்பும் நல்ல தைரியமும் நல்ல காரியத்தில் எண்ணங்களும் நல்ல செயல்களும் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன. குரு எந்த காரியத்திலும் திறமை, ஆக்ஞை, தலைமைஸ்தானம் அடைதல், புத்திரன், புதிதான காரியம் இவற்றின் சித்தியையும் பூமிகளுடைய அல்லது நற்குணமுள்ள ஸ்திரீகளுடைய லாபத்தையும் செய்கிறான். மேலும் 9-ஆம் இடத்தில் குரு புத்திரன், ஸ்திரீ, பூமி, புதிதான ஸ்தானம், உத்தியோக உயர்வு, புதிய ஊர், புதிய வீடு, புதிதாக வேள்வையில் வேலை பார்த்தல், பொருள் ஆகியவற்றில் மேலான பெருக்கை செய்கின்றார். இந்த குரு பகவான் வருகிற 6 மாதத்திற்கு பிறகு 5 மாதம் வரை இந்த ராசிக்காரர்களுக்கு 10-ஆம் இடத்தில் குரு இருப்பதால் மிளகுப்பூ தன்மை அடையும். 2 உபஜேஜ ஸ்தானங்களுக்கு அதிபதியான காரணத்தினால் நல்ல பலனையை பெற முடியும் என்பதில் சந்தேகமில்லை. மேலும் குரு பகவானை பிரார்த்தனை செய்ய வேண்டிய முக்கிய அம்சமாகும். இந்த வருஷ குருமாற்றத்தினால் பல உயர்வான நன்மைகளை தரும். இருந்தாலும் 6 மாதம் முதல் 5 மாதம் வரை குருவுடைய கடாட்சம் பூர்ணமாக இருக்க அவசியம் ஏற்படுகின்றது. ஆகவே இவர்கள் குரு பகவானை வழிபட வேண்டிய அவசியம் மிக மிக முக்கியமானதாகும். 5-ஆம் இடத்தில் ராகு பகவானும் இருப்பது சில மனதில் நிம்மதியற்ற வாழ்க்கை உண்டாக்கும். ஆகவே ஆனால் வருகிற 5 மாதத்திற்கு பிறகு குரு பகவான் 11-ஆம் இடத்தில் வர இருப்பதால் இவர்கள் ராகுவனுடைய செயல்களும் ராகுவரை தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வைத்து கொண்டு அந்த 5-ஆம் இடத்தினுடைய கஷ்டங்களும் நிவர்த்தியாகும் என்பதில் சந்தேகமில்லை. இந்த ராசிக்காரருக்கு பொன்னான காலம் என்று சொல்லலாம், மிக சிறப்பான காலம் என்று சொல்லக்கூடிய காலமாகும். ஆகவே இந்த ராசிக்காரர்கள் சனி கிரகம், குரு கிரகம், கேது கிரகம், ராகு கிரகம் ஆகியவற்றினால் எல்லாவித நன்மைகளும் அடைவார்கள் என்பதில் எந்தவித சந்தேகமில்லை. இவர்கள் ராகு கிரகத்திற்கு மாத்திரம் கொஞ்சம் பிரார்த்தனை செய்தல் மிக மிக முக்கியமானதாகும். மேலும் இந்த ராசிக்கிரகர்கள் இந்த விகாரி ஆண்டில் ராகு கிரகம், சனி கிரகம், குரு கிரகம், கேது கிரகம் ஆகியவற்றினால் எல்லாவித நன்மைகளையும் பெற்று சிறப்பாக பொன்னான ஆண்டாக இருப்பார்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை.